ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனுஷங்க ஏன் அனிமல்ஸை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. இதை பற்றி பேசணுன்னா எனக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகுங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். மனுஷங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே ஸ்பேஸுக்கு அனுப்பி பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்போ மனுஷங்க ஸ்பேஸுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே என்ன கண்டிஷனில் இருக்கும், என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காக தான் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணாங்க. ஆக்சுவலாக மனுஷங்க ஃபஸ்ட்டு எதை பற்றி கவலைப்பட்டாங்கன்னா, காஸ்மிக் ரேஸ். இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து சன்லேருந்து வரக்கூடியது. இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து ஒளியின் வேகத்திற்கு ஈடாக ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணோம். ஸோ இது மூலமாக மனுஷங்க ஸ்பேஸில் இருக்கும்போது அது அவங்கள அஃபெக்ட் பண்ணுமா இல்லை எதுவும் ப்ராப்ளம் கொடுப்போமான்னு தெரிஞ்சுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. இன் 1947 ஃபஸ்ட் அமெரிக்கா வந்துட்டு ஃப்ரூட் ஃப்ளைஸை வந்துட்டு ஸ்பேஸ்க்கு அனுப்பி பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக காஸ்மிக் ரேஸ் மூலமாக எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நினச்சாங்க. ஃப்ரூட் ஃப்ளைஸ் சூஸ் பண்ணது காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஃப்ளைஸோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஹியூமனோட மேட்ச் ஆகுது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஃப்ரூட் ஃப்ளைஸுமே கேப்சூலை லாக் பண்ணிட்டு பிளாஸ்டிக் முசல் மூலமாக லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த கேப்சூல் வந்துட்டு பேராஷூட் மூலமாக ஓஷனில் லேண்ட் ஆயிடுச்சு. இது ட்ராவல் பண்ணது 109 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, எல்லா ஃப்ளைஸுமே நார்மலாக அலைவாக இருந்துச்சு அண்ட் எந்த ரேடியேஷன் எஃபெக்ட்டுமே அதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா லைக்கா அப்படிங்கிற டாகை நவம்பர் 3, 1957 ஸ்பேஸ்க்கு அனுப்ப பார்த்தாங்க. இது வந்து மாஸ்கோவில் ஸ்ட்ரேடாக இருந்துச்சு. இதை மெயினாக சூஸ் பண்ணது காரணமே இது வந்து குளிர் பிரதேசத்துலேயும் சாப்பாடு இல்லாத கண்டிஷன்லேயும் இது இருந்திருக்கும். ஸோ இது மெயினாக வந்துட்டு ஸ்பேஸ்க்கு இவங்க அனுப்பும்போது எப்படி அனுப்பிச்சாங்கன்னா, 1 day of meal அண்ட் 7 days ஆஃப் ஆக்சிஜனோட தான் அனுப்பிச்சாங்க. பட் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக் ஸ்பேஸில் இறந்துருச்சு, ரிட்டர்ன் பூமிக்கு வரலை. அதுக்கப்புறம் ரஷ்யா அகைன் 2 டாகை ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சாங்க இன் ஆகஸ்ட் 1960. அதில் பார்த்திங்கன்னா 2 டாகுமே அலைவாக எர்த்துக்கு வந்துருச்சு. அண்ட் திஸ் டைம் இது வந்து தனியாக போலங்க. இது கூட பார்த்திங்கன்னா ரேபிட், ரேட், ஒரு பிளான்ட், அப்புறம் ஃபங்கை எல்லாமே போச்சு. இதில் எல்லாமே வந்துட்டு அலைவாக ரிட்டர்ன்ஸ் எர்த்துக்கு வந்துருச்சு. அந்த டைமில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க. நவம்பர் 9, 1970 அமெரிக்கா 2 புல்ஃப்ராகை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. எதுக்குன்னா, ஸ்பேஸ் மோஷன் சிக்னஸ் அப்படிங்கிற ஸ்டடியை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக இப்போ ஒரு ஹியூமன் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் என்விரான்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன், ஹெட்ஏக், இந்த மாதிரியான கண்டிஷன் அவங்களுக்கு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 28, 1973 2 ஸ்பைடரை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா அரபிலா அண்ட் அனிட்டா. இதோட ஸ்டடி ஏன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்துலேயும் ஸ்பேஸ்லேயும் ஒரே மாதிரி இது வந்து வெப்பு கட்டுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதாங்க. ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எர்த்தில் இருக்கிற வெப்பை விட ஸ்பேஸில் வந்துட்டு ரொம்பவே தின்னாக தான் அதை வந்து வெப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து ஜூலை 10, 1985 சாலமண்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சாங்க. எதுக்குன்னா, இவங்க வந்துட்டு ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்ம பாடி வந்து இன்ஜூர் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கண்டிஷனில் எப்படி நம்ம பாடி வந்து ரியாக்ட் ஆகி அதை வந்து சீக்கிரம் க்யூர் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாலமண்டரை அனுப்புறதுக்கு முன்னாடி அதோட 4 லிம்ஸை வந்துட்டு இன்ஜூர் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. ரீசன் அனிமல் ஸ்பேஸ் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா, 2014 ரேட்டை ஸ்பேஸ்க்கு அனுப்புனாங்க. இதில் வந்துட்டு ஸ்பேஸ் கண்டிஷனில் ரேட்டுக்கு எதுவும் கார்டியல் ப்ராப்ளம், ஸ்கெலட்டல் ப்ராப்ளம் இல்லைனா டிஷ்யூ ப்ராப்ளம் எதுவும் வருதான்னு செக் பண்ணாங்க. அண்ட் லேட்டரான் இன் 2016 வந்துட்டு 30 டேஸ் இன் ஸ்பேஸில் வந்துட்டு ரேட்டுக்கு வந்துட்டு எதுவும் டிஎன்ஏ மியூட்டேஷன் மாடிஃபிகேஷன் வந்து இருக்கானோ அதையும் ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ இந்த 4 மினிட்ஸ் வீடியோவில் வந்துட்டு நான் அனிமல் ஸ்பேஸ் ரிசர்ச் வீடியோ பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.